இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, மதிப்புக்குரிய என்னுடைய குருநாதர் மதுரை முத்துராஜையாவின் மிக நெருங்கிய நண்பர். என்னுடைய குருநாதரும் இவரும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகள் இணைப்பிரியாமல் டிராவல் பண்ணவங்க. என்னுடைய குருநாதருக்கு தெரிஞ்ச அநேக மருத்துவ சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஐயாக்கும் தெரியும். ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நான் கண்ணார பார்த்துருக்கேன், நிறைய மருந்துகளும் செய்வாங்க. இவர் வந்து உளவியல் நிபுணர், ஒரு இயற்கை மருத்துவரும் கூட. இவருக்கு அநேக மூலிகைகள் தெரியும், அது இனம் காண முடியும். அது ஒவ்வொன்றும் என்ன பிரச்சனைக்கு கொடுக்கணும், எப்படியெல்லாம் குணப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் துல்லியமாக சொல்லுவார். அது மட்டும் இல்லை, சித்த மருத்துவத்தில் படித்த பட்டதாரி மருத்துவர்களை வைத்துக்கொண்டு அநேக மருந்துகளை வந்து ஃபார்முலா சொல்லி இப்படியெல்லாம் செஞ்சு மக்களுக்கு கொடுத்தா இந்த நோய்கள் குணமாகும் அப்படின்லாம் சொல்லுவார். அப்படி ஒரு மருந்தை இன்னைக்கு எங்களுடைய கையில் கொடுத்துருக்காரு. இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது, இதனுடைய பேர் என்ன, இது சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்டக்கலாம். ஐயாவுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தகுடூர் ஆதியன் ஐயா வந்திருக்காரு இன்னைக்கு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, மன மகிழ்ச்சியாக இருக்கீங்க ஐயா. என்னுடைய கையில் ஒரு லேகி மாதிரி ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. இதனுடைய பேர் என்ன, இதில் என்னென்ன மெட்டீரியல் கலந்துருக்கீங்க, இது எப்படி செய்கிறீங்க, இது சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, என்னென்ன நோய்கள் குணமாகும்? கண்டிப்பாக சொல்கிறேங்க ஐயா. இது லேகிய வடிவில் நம்ம செஞ்சுருங்க ஐயா. இது வந்து இதுக்கு வந்து சௌந்தரிய லேகியம், சௌந்தரிய லேகியம் லேகியம் அப்படின்னு பேர் வைத்திருக்கோம். ஓகே. அது பெண்களுக்கு வந்து அழகு, ரொம்ப அழகு. ஓ, நம்ம தேஜஸோட இருப்பாங்க, முகத்தில் ஒரு பொலிவோடு இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக சௌந்தர்யம் அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னும் அவ்வளோ சௌந்தரியமாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சௌந்தரியம்னு பேர் வச்சிருக்கோம். ஓகே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்குமே பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளும், முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து வயிற்றுக்கோளாறு, வயிறு சார்ந்த பிரச்சனை. அப்புறம் மலச்சிக்கல், மலச்சிக்கல் இருக்கு. இது மேஜராக இதில் சேர்த்துருக்க மூலிகைகள் வந்து பெண்களோட நலனுக்கு கருதி நிறைய விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதுக்கு சௌந்தர்யலேகன்னு பேர் வச்சிருக்கோம். அதுக்கு நேரில் கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கி சாப்பிடுங்க. நானும் அழகாக நான் சாப்பிடலாமா? கண்டிப்பாக ஆண்களும் சாப்பிடலாம், ஆண்களும் சாப்பிடலாம். மலச்சிக்கல் இருக்கு, வயிறு உப்புசமாக இருக்குது, தொப்பையில் வந்து ஃபேட் இருக்குது. இது எப்படி நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய பதிவிலேயே இது ஆண்களும் சாப்பிடணுன்ற ஆசை வந்து வந்துடும். ஓ, அப்போ நானும் ஆர்வமாக எதிர்பார்க்குறேன், சொல்லுங்கள். இது முதல் வேலை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது என்னெல்லாம் செய்யணுன்றது, எதுக்காக இது நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன மூலிகைகள் சேர்க்கணும், இது எப்படி சாப்பிடணுன்றது நான் சொல்கிறேன். ஓகேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வயிறு வந்து நிறைய பேருக்கு வயிறு பெருமை வந்து இருக்குது, வயிறு உப்புசமாகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் துரித உணவுகள் வந்து சாப்பிட்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இப்போ நம்ம கலாச்சாரம்ன்றதை விட இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வேலை வாய்ப்புகளும் அந்த மாதிரி தான் அமையுது, நேரத்துக்கு சாப்பிட முடியல. ஸோ நேரம் தவறி சாப்பிட்றோம், வெளியில் இருக்க ஃபுட்டை சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறனால வந்து வயிறு நிறைய உபாதைகள், வயிறு உபசம் இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த வயிறு தொப்பைன்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. எல்லாம் முன்ன காலத்துலலாம் 6-pack சுற்றிடுவோம், இந்த ஃபேமிலி பேக்கோட சுற்றி. ஸோ ஃபேமிலி பேக்கோட இந்த மாதிரி இருக்கிற ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து வயிறு இருக்க கேஸ் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிடும். ஓ ஓ ஓ, மலம் வந்து நல்லா இலகி போகும், ஃப்ரீயாக வந்து கான்ஸ்டிபேஷன். இன்றைக்கி எல்லாருக்கும் மலச்சிக்கல் இருக்குது. ஆமாம். ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் வந்து கிளியர் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வயிற்று இருக்கிற இந்த ஃபேட் வந்து கரைஞ்சி வந்துடும், தொப்பை சுத்தமாக எல்லாம் போயிடும், தொப்பை சுப்பு நல்லா குறைஞ்சிரும். ஓ, அருமை அருமை. வெயிட்டும் குறையும், வெயிட்டும் குறைங்களா? ஆமாம், உடம்புக்கு தேவையற்ற கழிவுகள் வெளியேறும், டாக்ஸின்ஸ் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும்போது தேவையற்ற கழிவுகள் வந்து வெளியேறும் போது அதுலேயே ஒரு 1-1.5 kg வந்து குறைஞ்சிரும் மினிமம். மினிமம், ஆமாம். ஒரு மாதத்துக்கு வந்து தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தாலும் மாதம் வந்து 3 kg குறையுது, நம்ம கண்கூட பார்க்கலாம். கண்கூட பார்க்கலாம். ஒரே கல்லில் நிறைய மாங்காய், நிறைய மாங்காய். சூப்பர். கண்டிப்பாக சார், இந்த சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அஜீர்ண பிரச்சனை இருக்கும், அப்புறமா ஜீர்ணமாகாது, வயிற்று திம்முன்னு இருக்கும், கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்களா? அவங்களுக்கு இது வேலை செய்யுங்க. இதில் முக்கியமாக வந்து நம்ம பூண்டு வந்து ஆட் பண்ணுறோம். பூண்டு வந்து நம்ம ஏற்கனவே உணவில் சாப்பிட்ருக்கோம். இதில் ஒன் ஆஃப் தி இன்கிரீடியன்ட் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணுறோம். பூண்டு வந்து நல்லா செரிமானத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணோம், கேஸ் வந்து ரிலீவ் பண்ணோம். இதில் சுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், சுக்கு வந்து செரிமானத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும், பித்தத்தையும் குறைக்க வல்லது. ஸோ அதனால் வந்து கேஸ் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். இந்த நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் வந்து இது தனிஞ்சிரும். இதில் அதிமதுரம் ஆட் பண்ணியிருக்கோம். அதிமதுரத்தோட ஒரு யாருக்கு தெரியாத ஒரு உண்மை, இப்போ இருக்க மக்களுக்கு, வைத்தியர்களுக்கு தெரியும், படித்த மருத்துவர்களுக்கு வந்து தெரியும். இந்த அதிமதுரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மோக் பண்ணுவாங்களே நிறைய பேர். ஆமாங்க சார். ஸ்மோக் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுன்னு சொல்லி ஃபீல் வரும்போது கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ்
அதே மாதிரி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சாரை வந்து முழுங்க முழுங்க என்னன்னா அந்த ஸ்மோக் பண்ணுற ஃபீலிங் வந்து தள்ளிப்போம். ஓ, ஸோ ஒரு மூலிகை வந்து உடல் மட்டும் இல்லை மனதுமே அந்த மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி சூப்பர். நான் உடல் நிபுணராக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது சார்ந்த கேள்வியே வந்துட்டு இருக்கோம். ஓ, அப்போ ஒரு நாள் முத்துராஜையோட பேசிகிட்டு இருந்தபோது ஒரு பேஷண்ட் வந்து கேட்குறாரு, எனக்கு நிறைய ஸ்மோக் பண்ணிங்களா, நிறைய தண்ணி குடிப்பீங்களா, நிறைய ட்ரிங்க்ஸ் எடுப்பீங்களான்னு முத்துராஜையா கேட்குறாரு. அவர் சொல்கிறார், ஆமாங்க ஆமாங்க, அப்போ இதை நிறுத்தணுமே, நிறுத்துறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் எளிமையாக ஒரு வழி சொன்னேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து சொல்கிறாரு, ஆமாங்கய்யா எனக்கு அந்த விஷயங்கள்லாம் மாறிடுச்சு, என்னடா இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இருக்குது, இவ்வளோ நாள் இதை பயன்படுத்தாமல் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னார். சூப்பர், அருமை. அதாவது எண்ணம் இருக்கவனுக்கு அது செய்கிறதுக்கு உண்டான இது வந்து சூழலுக்கு வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுது. ஓகே ஓகே, அது பண்ணது. ப்ளஸ் வாயில் வரக்கூடிய அந்த அச்சரம் சொல்லக்கூடிய அல்சருக்கும் வந்து அதிமுதரும் போது நல்ல மருந்து. மருந்து, ஆமாம், அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிமுதரும், ஆமாம் ஆமாம், ஒரு ஸ்வீட் டேஸ்ட். ஆமாம், அது பேர் அதி மதுரம். அதி மதுரம், கண்டிப்பாக. நேர்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தகுடூர் ஆதியன் ஐயா ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த லேகியம் பார்த்தீங்கன்னாக்க செய்முறை பயிற்றுவகுப்புகள் கண்டிப்பாக ஐயா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது படுத்த பட்டாதி மருத்துவர்களை வைத்து நடக்கும்போது இலவசமாக உங்களுக்கு பயிற்சுவகுப்புலாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாரு. இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயந்தான். ஏன்னா வயிறு தொப்ப குறையுது, வயிற்றில் இருக்கிற கொழுப்புகள் கரையுது, உள்ளக்கிற கழிவுகள் வெளியேறுது, மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்குது, அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குது. அதே மாதிரி அந்த பீடி, சிகரெட்டு, பான்பிராக் ஆன்ஸ் போடுறான் அந்த எண்ணத்தை வந்து நமக்கு முற்றிலுமாக தவிர்த்துருது, நல்ல தூக்கத்தை கொடுக்குது அப்படின்ற போது உண்மையாகவே இது சௌந்தர்ய லேகியம் தான். பெண்களுக்கு என்ன செய்யுது சௌந்தர்யம் பேர் வச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. பெண்களுக்கு வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா 60% பெண்களுக்கு இது கைனகாலஜிக்கல் ரிப்போர்ட்டை வந்து டாக்டர்ஸ் அதுதான் சொல்கிறாங்க, 60% பெண்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டி சின்ன வயதில் முதல் நல்ல முதிர்ந்த பெண்கள் வரைக்கும் இந்த நீர்க்கட்டி பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஎஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் ஆர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த நீர்க்கட்டிக்கு வந்து இதுக்கு உண்டான இன்கிரீடியன்ஸ் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் எடுத்தாங்க, நீர்க்கட்டி முழுமையாக கரைஞ்சி போயிடுது. ஓ, அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கு பிறகு வயிற்றில் வந்து ஒரு விதமான தசை போட்டிருக்கு, லூஸாக இருக்க ஃபேட் இருக்குது, எனக்கு இடுப்பில் இருக்குது, தைஸில் இருக்குது, தொடையில் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாங்க. அதுவுமே இது கரைச்சிரும், அதனால டெலிவரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உபாதைகளையும் இது போய்க்கிறது. ஓஹோ, சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். ஆமாம், சூதக குளறுகளை வந்து கிளியர் பண்ணுது, அந்த சூதக வாயு வந்து வெளியேற்றுது, வெளியேற்ற வல்லமை வந்து படித்த மூலிகைகள் எல்லாமே இந்த மருந்தில் இருக்குது. இதில் திருபலால் வரக்கூடிய நெல்லிக்காய், தாண்டிரிக்காய், கடுக்காய் எல்லாமே வந்து முறையான படி சுத்தம் செய்து நல்ல பயிற்சி பெற்ற நல்ல தேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வைத்தியர்களை ஒரு நேரடி மேற்பார்வை பட்டதாரி மருத்துவர்களோட நேரடி மேற்பார்வையில் இந்த மருந்துகளை வந்து தயாரிக்கணும். ஸோ நல்ல குவாலிட்டியாக நம்ம வந்து பக்குவமாக மூலிகையில் தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து ஓ எல்லாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ், ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மூலிகை இது நான் சக்ஸஸ். சூப்பர் சூப்பர், அருமை சார், அருமை. ஒரு பெரிய விஷயத்தை வந்து அருமை சொல்லியிருக்கீங்க. மக்களை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அருமையான ஒரு மருந்து, அதுவும் பார்த்தீங்கன்னாக்க செய்முறையோடு உங்களுக்கு பயிற்சுவகுப்பில் இலவசமாக சொல்லித்தரப்படுற அதுக்கான துரித வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாகவே இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைனாக்கா அருகில் இருக்க சித்தமத்துவர்கிட்ட இந்த சௌந்தர்ய லேகியம் கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்ய தெரியும், அவங்ககிட்டயாவது வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.